வெல்கம் டுடே சினிமா வியூவர்ஸ். நான் உங்கள் காயத்ரி கண்ணன் வந்திருக்கேன். எப்பயுமே என் கூட ஒரு செலிபிரிட்டி இருப்பாங்களே, அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு செலிபிரிட்டி என் கூட இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, செம்ம ஹிட்டாக வந்து தியேட்டர் எல்லாமே எப்பயுமே ஃபுல்லாக இருக்க ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கேரக்டரில் வந்து இவர் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்றாரு. பட் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாரு. பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டரில் போனால் வந்து என்னை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த கேரக்டர் பண்ணேன்னு இவராக தானாக போய் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ்லாம் எனக்கு வந்தது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் படத்தில் வந்து ஜானி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ண ஹரிகிருஷ்ணன் அவர் தான் என் கூட வந்திருக்கு. ஹாய் ஹரிகிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. இப்போ நீங்கள் மைக் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி இருக்கீங்க? லைஃப்லாம் எப்படி போகுது? சூப்பராக இருக்கேன். லைஃப் வந்து பயங்கரமாக போகுது. பயங்கரமாக போகுதா? என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு? ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஆனால் நீங்களா போய் சொல்கிற ரெஸ்பான்ஸாக இருக்குது? புரியல. இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு அந்த ப்ரெஸ் மீட்லாம் வந்து மீடியாலாம் வந்து காமிச்ச அப்புறம் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் அப்படி தான் இருந்தது. யார் இந்த ஜானின்னு தேடினாங்க, அதே ஒரு சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே வச்சு தேடுவாங்க, நல்லா இருந்தது அது. ஆனால் இப்போ ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு உங்களை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? நான் இதுக்கு முன்னாடி பண்ணால் தேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வீதி நாடகங்கள் பண்ணுவேன், ஸ்ட்ரீட் தேட்டர் மைமிங் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தோம். அப்படியே எல்லாம் ஒன்னா பண்ணிட்டு இருந்தோம், ஒரே ஒரு தியேட்டரா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் முதல் படம் மட்டக்கத்தி, அப்புறம் வந்து மரியான். மரியான்ல வந்து சும்மாடி வந்துட்டு போற மாதிரி இருப்பேன், நல்லா பாத்தீங்கன்னா தெரியவேன். அப்புறம் மெட்ராஸ். உங்களுக்கு ரஞ்சித் எப்படி அறிமுகமானார் சார்? ரஞ்சித் சார் வந்து எப்படி அறிமுகம்னா, அட்டகத்தி படம் வந்து நான் எல்லா ஷூட் பார்க்க போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஷூட் பார்க்க போகும்போது ஒரு என்னோட ஜூனியர் பையன் நடிச்சிட்டு இருந்தான். அப்போ கூப்பிட்டு நடிக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் சீன் கொடுத்தாரு, நான் டேக்கில் பண்ணிட்டேன். அப்படியே டேலையும் டே பை டே பை அடி வந்து வந்து ஒரு அட்டகத்தில் ஒரு பாதி மூவி வந்துடுவேன். அதில் என்ன சீனில் வருவீங்க? சீனில் மாறின்னு ஒரு கேரக்டரே பண்ணியிருப்பேன். போண்டா சின்ற போண்டா தின்ற காமெடிலாம் இப்போ அட்டகத்தில் பயங்கர ரீச் ஆச்சு. அந்த காமெடிலாம் நான் தான் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் கேர்ளி யாரெலாம் வச்சுட்ருப்பேன். அப்புறம் மரியானில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷர்மேன் மணியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு ஏற்றிட்டு அப்படி இருப்பேன். உடம்பு பயங்கரமாக ஏற்றி வச்சிருப்பேன். எல்லாத்துலேயும் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டாங்க, உங்களே காமிக்கல. அப்படி இல்லை, அது நல்லா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை, அதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். மெட்ராஸ் அந்த படத்தோட கதை வந்து உங்களுக்கு தனியாக சொன்னாங்களா, இல்லை இந்த பையனை வந்து இந்த பையன்தான் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களா, இல்லை இந்த வேற ஒரு பையன் கிடைக்கல அதனால உங்களை சூஸ் பண்ணாங்க? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் சார் வந்து கதை எழுதும் போது ரெஃபர் பண்ணார் என்ன, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கான்னு சொல்லும்போது நான் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பேசினேன் அந்த கேரக்டரை பற்றி. இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இவங்களோட வாழ்வியலும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ சரி நீயே டிசைன் பண்ண அப்படின்னாரு. சரி நான் பண்ணிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி முடி வளர்த்துக்கோ, கொஞ்சம் ஜாடி வளர்த்துக்கோ. ஏன்னா சார் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு, அவர் வந்து சூப்பரான ஒரு கிரியேட் பண்ணுவார், ஒரு பயங்கரமான கிரியேட்டர் சார் அது. அந்த விஷயத்தில் வந்து சொன்னார் இந்த மாதிரி, நானும் முடி ஜாடிலாம் வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்பயும் கடைசியில் சொன்னார், இந்த மாதிரி ஆடிஷன் வச்சுப்பேன், ஏன்னா ப்ரொடக்ஷன் அவங்க ஒத்துக்கணும்ல, ஏன்னா ஒரு புது பையனை வச்சு கேரக்டர் பண்ணுறது, கார்த்திக் சார் வேறு பெரிய ஹீரோ. அப்போ வந்து சார் சொன்னார், ஆடிஷன் வைக்கிறா வைப்பாங்க கண்டிப்பாக உனக்கு, நம்ம வந்து டெஸ்ட் ஷூட் அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணிட்டோம்னா நம்ம ஓகே ஆகிடுவோம், ஆனால் எனக்கு நீ தான் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் ஒரு ஹோப் கொடுத்தாரு. சரி அந்த ஹோப்புக்காக நான் ஒர்க் பண்ணேன், ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி கரெக்டாக போயிடுச்சு. ஆமாம், அந்த முடி தாடி அப்படியே டெய்லியும் அவங்களும் ட்ராவல் ஆவேன். எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் நிறைய பேர் மாதிரி இருப்பாங்க, ரியல் ஜானிலாம் இருக்காங்க உண்மையாகவே. அவங்க கூடலாம் உட்காந்து ஐசா தெரியாமல் ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேச்சு அடையே கொடுத்துட்டு, சரி ஸோ நல்லாயிருக்கும் அது மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஃபஸ்ட்லேருந்தே படிக்கும் போது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆனால், இல்லை சடனாக, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நிறைய பேருக்கு வரும், அவங்க நடிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அதனால நம்மளும் நடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சா, இல்லை நான் நடிக்கணும் சின்ன வயசுலேருந்தே ஒரு இது இருக்கும்? இல்லை எல்லாருக்குமே சின்ன வயசில் மீடியான்றது எல்லாருக்குமே பிடிக்கும். நானும் சின்ன வயசில் டிவி பார்த்தா பார்த்து டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரிலாம் விஷயம் இருந்தது. ஆனால் காலேஜ் வரும்போது தியேட்டர்ன்ற வரும்போது சினிமா வேறு, தியேட்டர் வேறு. ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுற தியேட்டர் வேறு, எங்களுக்கு வந்து இந்த கல்ச்சரல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அதுவே போதும் அந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஆனால் சினிமாவுக்குன்னு ட்ரை பண்ணல, ஆனால் அட்டகத்தி மூலயமா அதுவே ட்ரை ஆகிட்டு அதுவே சினிமாவுக்கு உள்ளே இழுத்துச்சு. சூப்பர். ஓகே, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காங்களா சினிமாவில்? இவங்களால தான் நான் இந்த சினிமாக்கே வந்தேன் அப்படி இல்லை, ஒரு அது ஒரு இவங்களுக்காலன்னு சொல்ல முடியாது. இப்போ காலேஜுக்குள்ளே காம்படிஷன் வரும்ல, அதே மாதிரி வந்து பக்கத்து காலேஜில் ரெண்டு பேரும் சினிமாவில் நடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வரும்போது ஒரு ஒரு ஃபீலாக இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாகவே, என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம இப்படியே பண்ணின்னு ஒரு விஷயம் இருந்தது.
அது நான் சினிமாக்குன்னு பண்ணி பண்ணணும்னு ஆசைப்படல, ஆனால் அது நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்களுக்குள்ள நாங்கள் ஒழுங்காக இருந்தாலும் வெளில பார்க்குறவங்க, ஓ இப்போ இவங்க அவள் பண்ணாங்க, இப்போ இந்த டீம் இப்போ இவன் பண்ணிட்டான், அந்த மாதிரியான ஒரு கிளாஷ் போகுது. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, கார்த்திக் சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. கார்த்திக் சாரோட வந்து செம்மையான ஒரு ஹியூமன் பீங். அவர் சான்ஸே கிடையாது. ஆக்சுவலாக ஹீரோவை பார்க்குறதோட நீங்கள் அவரோட பாடனா பயங்கர லைவாக இருப்பார். அந்த ஒரு ஹீரோ ஒரு ஹீரோஸுமே காட்ட மாட்டார். நான் வந்து ரொம்ப நிறைய பேர்லாம் பார்த்தது கிடையாது, ஒரு சில பேரை பார்த்துருக்கேன், அது பேர் சொல்ல தேவையில்ல. ஆனால் வந்து இவர் வந்து டோட்டலாக வேற பயங்கரமான ஒரு செம்மையான ஒரு ஒர்க்கர். சரி, ஆக்சுவலாக வந்து நம்ம பிஹைண்ட் த கேமரா வந்து நின்று நம்மளுக்கு ஸ்பாட் தருவார், அது மாதிரிலாம் நிற்கணும்னு அவர் அவசியம் கிடையாது. சொல்லித்தருவார், அவருக்கான விஷயம் சொல்லித்தருவார், அவருக்கு ஏதாவது விஷயம் தேவைன்னா நம்மக்கிட்டேருந்து எடுத்துப்பார். அந்த மாதிரிலாம் வந்து வெளியிலே இருப்பார், எப்பவுமே கேரம் ஒன்லேயே இல்லாமல் முக்காசி. நீங்கள் மெட்ராஸ் படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் முக்காசி வெளில தான் நிற்பார். ஏன்னா பார்ப்பார் அவரும் சுற்றி அந்த அட்மாஸ்பியர். அவர் வரணும், மேட்ச் பண்ணணும், கஷ்டம் அவருக்கு. ஸோ வந்துட்டார், ஆனால் சூப்பரான விஷயம். அவர் மரியான் படம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? மரியான் வந்து ஆக்சுவலாக பரத் பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து அவங்களே தான் கூப்பிட்டாங்க, நானே போகல மரியானுக்கு. இந்த மாதிரி ஆஸ்கர்லேருந்து கால் பண்ணுறோம், தனுஷ் மூவி ஒன்று நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அப்பா தனுஷ், நான் வந்து ஆக்சுவலாக தனுஷ் சாரோட பயங்கரமான ஃபேனு, தீவிரமான ஃபேனு. ஸோ சொன்ன போது அப்படியே போயிட்டேன். போயிட்டு அப்புறம் லூகாஸ்னு ஒரு கேரக்டர் அப்படியே ப்ரீஃப் பண்ணாங்க, நல்லா இருந்தது அந்த கேரக்டர். ஆனால் அங்கே போயிட்டு சில காரணங்களால் அந்த கேரக்டர் அப்படியே ஒதுக்கப்பட்டுச்சு, அது தேவையில்லாமல் ஒரு சீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னு தெரியல ஆக்சுவலாக, அது நல்லா இருந்தது. ஆனால் அதுவும் மரியான்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அங்கேருந்து கால் வந்ததுன்னா எப்படி நீங்கள் அட்டகத்தி பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிருக்காங்க அவங்க ஸ்டாண்டர்ட் செஞ்சு அட்டகத்தி பார்த்துட்டு இந்த பையன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி. ஷூட்டிங் டைம்ல வந்து உங்களோட கரெக்டரை பார்த்துட்டு நிறைய பேர் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பிருக்காங்களா? நிறைய பேர் சுவாரஸ்யமான விஷயம். டெய்லி என்ன லூஸ் தான் சொல்வாங்க அந்த ஏரியா மக்கள், சின்ன பசங்க எல்லாம் கள்ளத்துக்கு அடிப்பானுங்க என்ன பார்த்தா. நீங்க அதே ஃபாலோ பண்ணிடுவீங்க? இல்ல, எனக்கு அது ரொம்ப பிளஸ்ஸா இருந்தது. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இன்னும் ஓகே, நம்ம பர்ஃபெக்டா தான் இருக்கும். நான் டெய்லியும் மேக்கப் செக் பண்ணே இருப்பேன் போயிட்டு, ஐயோ மாதிரி சின்ன பண்ண தெரிஞ்சிட போறோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு ஓகே கரெக்டா தான் இருக்கும், இன்னும் நம்ம அப்படியே போகலாம். டெய்லியும் காலைல போனால் மேக்கப் போட்டுருவேன், ஒரு 1 hour ஆகும் மேக்கப் போட்டுருக்கு ஃபுல்லாகவே, 1 hour ஆகும். ஸோ போட்ட உடனே நான் என்னோட காஸ்ட்யூம் போட்டு நான் பாடம் சுற்றிட்டு இருப்பேன் ஜாலியாக. தெரியாது நான் பாடம் ஜாலியாக சுற்றிருப்பேன், யாருக்குமே தெரியாது என்னடா இவன் லூஸ். நிறைய பேர்லாம் நான் அடிக்கலாம் வந்திருக்காங்க ஸ்பாட்டில், வேசார்படி தான் எடுப்போம். அந்த ஏரியா மக்கள் வந்து டெய்லியும் வந்து வந்துடுவாங்க, ஏய் லூஸ் கார்த்தி சார் பக்கத்தில் நீங்கள் கிளம்புறோம் அப்படின்வாங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், ஏய் உன் நடிகர் அப்படி. இப்போ சினிமா அப்படின்னு எடுக்கும்போது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு டிஸ்கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே தோன்றும் இல்லையா? அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? சினிமாவில் நான் போக போகிறேன் அப்படின்னும் போது, டே எதுக்குடா உனக்கு வேலையை பாடுறா அப்படின்னு நிறைய பேர் வாய்ஸ் கண்டிப்பாக வரும். இல்லை நிறைய பேர் வாய்ஸ் அது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வருது தான். ஏன்னா வந்து இப்போ ஒர்க்கு வயசாக போகணுன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜாப் போனோம்னா இந்த சேலரி இருக்கும், இவ்வளோ தான் டைம் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஆனால் சினிமாவில் வந்து சொல்ல முடியாது, உனக்கு திடீர்னு சேலரி பயங்கரமாக வரலாம், திடீர்னு சான்ஸ் நிறைய கிடைக்கலாம், இல்லைன்னா கிடைக்காமையும் போகலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்தே இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மாரியன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், வேம்பின்னு சொல்லிட்டு இன்னொருத்த ஒரு பேர், அவரும் வந்து கூத்துலாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு ஏஜ் வந்து 43-42 ஓகேங்களா, இப்போ தான் அவருக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அவர்லாம் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர், நாங்களாம் வந்து பர்ஃபார்மர் தான். ஆனால் அதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடச்சிது, எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி கேரக்டர் இல்லையா, அந்த வரும்போது வந்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சா இல்லை வந்து கொஞ்சம் ரெஃப்யூஸ் ஆச்சா? இல்லை ரொம்ப பிடிச்சிதான் பண்ண கேரக்டர் ஆக்சுவலாக அது. அவர் ரெஃப்யூஸ்லாம் பண்ணவே இல்லை, சார் சொல்லும் போதே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக சார் என்ன அடக்கத்தை எப்போ கேட்டார், உனக்கு என்ன மாதிரி ஆகணும் சார் எல்லாருமே கேட்பார். ஆக்சுவலாக கூட இருக்கேன் எல்லாருமே சார் ஜாலியாக பேசுவார். அப்போ கேட்பார், நான் இது மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும் சார்னோடனே. அவர் ஆக்சுவலாக அந்த தட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு இப்போ, அந்த மாதிரியான டிசைன் பண்ணது தான். ஏன்னா சார் பண்ணால் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவார், ஏன்னா லைவாக பண்ணுவார். அதை ஒரு நம்ம இப்போ ஜானி மாதிரி ஒரு கேரக்டரை கூப்பிட்டு ஒரு காமெடி பண்ண வச்சுனா பண்ண வச்சிடலாம். ஆக்சுவலாக ஜானி வந்து சீரியஸான ஒரு கேரக்டர் படத்தில், எங்கெங்கே சீரியஸாக இருக்கும் எங்கெங்கே காமெடியாக இருக்குமோ தேவையான விஷயத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பார். அது ஃபுல்லாகவே காமெடியாக மாதிரி முடியை பிடிச்சிட்டு எதனா பண்ணிட்டு போயிருந்தா ஜானி ஜானியாக தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக. அது அவன் ஒரு கேரக்டரா அப்படின்னு போயிருக்கோம், அந்த கேரக்டர்னு ஒரு லைஃப் கொடுத்தாருல அந்த விஷயம் அவர். ஆனால் நல்ல ஒரு நான் கிரியேட்டர் சார். இப்போ நான் டிஸ்கரேஜ் பண்ணவங்க அவங்க முன்னாடி போய் இன்னைக்கு நின்றுக்கீங்களா, நான் ஜானியாக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் இல்லை, அவங்களே என்ன வந்து விஷ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, சகஜம் தானே. எல்லாமே கேட்டுருக்கோம் இல்லை, அது எப்பவுமே சகஜம் தானே. படிக்கும் போது அப்படி தான், நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா எல்லாம் பாராட்டுவோம், லாஸ்ட் ரேங்க் எடுத்தா ஒரு கம்மியான டீம் மூட தான் நம்ம கூட இருக்கும். அந்த மாதிரி தான் அது, நம்ம அதுக்குன்னு போயிட்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்லாம் போய் அவள்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் அது. ஓகே, இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்.
கிளம்பி அவங்க மறந்துட்டா கூட எனக்கு போன் அடிப்பாங்க வந்துடுறேன்னா வந்துருவேன் கிளம்பி. இந்த மாதிரி நான் ஐயோ எனக்கு கால் ஷீட் கிடையாது, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது எங்க படத்துல. எந்த நேரத்துக்கு மோஸ்டா வந்து எங்களுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு கிளியரு ஜாலியாக அவங்க கூட சாப்பிட்டுட்டு நாங்கள் எதனா வெளிலேருந்து வாங்கிட்டு வருவோம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தது.